இப்போ உங்க இதில் நான் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். அது நம்ம வந்து ஊடகத்தில் சொல்ல முடியாது. அது வந்து மாப்பிள்ள சாரை வந்து நம்ம காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஜெய் வந்து என்னோட வந்தாருன்னா அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே விழுந்தேன் மண் ஓட்டலை அப்படின்னு அந்த கதை. எல்லாரும் காலை பிடிச்சி மந்திரி வீட்டில் வந்து கெஞ்சி காலில் விழுந்து கூத்தாடி எவ்வளோ பண்ணி ஐயா சாமி தெரியாமல் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடினதுக்கப்புறம் சில விஷயங்கள் எங்களால் நேரில் பார்க்க கூட முடியல. லைவை வேற நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க எடப்பாடியார் பேசும்போது. கண்ணே, அது வந்து சப்ஜெக்டில் இல்லாத விஷயங்களை பேசும்போது மைக்கை ஆஃப் பண்ணுவோம். கற்பழிச்சா தான் குற்றமா, திருடுனா தான் குற்றமா, கொள்ளையடிச்சா தான் குற்றமா, போராட்டம் செய்வது குற்றமா, அதுவும் வேண்டான்றாங்களே. இங்க பாரு, அது அது யாரு தெரியுமா? பிஜேபி காரனும் அதிமுக காரன் ரெண்டு கட்சிக்காரனும் செய்யற சூதாட்டம் அது. நீ புரியாம ஏதோ வச்சுக்கிட்டு ஊடகத்துல கேள்வி கேட்டு. இதுவே நீங்க எதிர்கட்சியா இருந்து அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? விரிவாக்கம் செய்யறாங்க, 5000 ஏக்கர்ல விரிவாக்கம் செய்யறான் வழக்கண்ண, சும்மா இல்ல. உரிய ஆதாரங்கள் இல்லை, கிடைக்கப்படவில்லை, ஆதாரங்கள் சமீபத்தில் விடுதலை பண்ணாங்க. ஆமா, விடுதலை யார் பிரிவில் பண்ணாங்க? விடுதலை யார் பிரிவிலையா பண்ணாங்க? ரைடு வருவாங்க. ஆமா, அச்சமா? எங்களுக்கு அந்த அச்சம் இருந்திருந்தாக்க நாங்க அவனை ஒத்து போயிருந்தா என்னத்துக்கு எங்கள்கிட்ட ரைடு வர்றான்? அங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நியாயமான கேள்வியை கேட்கிறேன். இங்க பாரு, பண்ணிருவீங்களா? இங்க பாருக்க, அன்புமணி ராமதாஸ் அவர் கூட்டணி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவர் அப்பாவும் அவரும். புது புது வேறுபாட்டெல்லாம் வருது. எப்ப அவன் கம்பெனிக்காரன் புதுசா ஒரு பீடு ஒரு பேரை வச்சு ஒரு பீரை தயார் பண்ணி அனுப்பிச்சானே, அது பெரிய தப்பா? புதுசா வரும்போது அது புதுசா எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாப்போம் தானே ஆளுங்க அதிகமாக வருவாங்க. அது அது எங்களுடைய மிஸ்டேக்ல, எங்க கவர்மெண்ட்க்கு மிஸ்டேக். நாய் பயிலுவோ அங்க வடநாட்டுல எவனை என்ன பார்த்தான், என்னைய பார்த்தான் வடநாட்டுல? எந்த தேர்வு முறையில குளறுபடிகள் இருக்குதான் இல்லன்னு சொல்ல பாரு. நீங்க ஊடகம், எங்க அரசியல் வேலையை நீங்க பார்க்காதீங்க, எங்க வேலையை நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதாவது உருட்டு வேலை, ஏதாவது மடக்கிற வேலையை மட்டும் பாருங்க, மற்ற வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். ஆமா. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான திரு கோமாட்சி அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மிக நீண்ட நாளுக்கு பிறகு உரையாட இருக்கிறோம். நாட்டு நடப்பு அரசியல் பத்தி தான் பெரும்பாலும் நம்ம ராவணாவிலேயே பேட்டிகள் எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மற்ற சேனல்களுக்கு வெளியில எங்கேயோ போகும்போது ரொம்ப ஜாலியா ஒரு சிரிப்பு மோட்லயே இருக்கீங்க. ஒரு சீரியஸ்னஸ்ல இருந்து வெளியில போயிட்டு ஜாலியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம பல சேனல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் விவாதத்துக்குள்ள போயிடலாம். இல்ல இல்ல, ஒரே டென்ஷனாவே இருக்க வேண்டாமே, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கட்டுமே. அப்படி இருக்கமா வேணாம்? இருக்கமா வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு சேனலுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்தேன் இன்டர்வியூ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஒன்று வச்சுக்கோங்களேன் டோட்டல், அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர். இப்போ மறுபடியும் நேற்றுக்கு ரெண்டு சேனல் பேசிட்டு வந்தேன், ரெண்டு சேனல்லையும் தாக்குன்னு தாக்கி பேசிட்டு வந்துட்டேன். நேற்று ஆதன் டிவியில் பேசியிருக்கேன், அது கிட்டத்தட்ட இப்போ 24-25 கே போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சேனல் நேற்று ஈகாட்டு தாங்கலில் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அது ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஈகாட்டு தாங்கல் நான் போனது ஃபஸ்ட்டு, அதனால் சுமாராக போகுதுன்னாங்க. பட் அதுலேயும் வந்து நிறைய மெசேஜ் வந்து பாலிடிக்ஸை, டுடே பாலிடிக்ஸை நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ உங்க இதில் நான் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக சந்திச்சு பேச போகிறார் செவிக்கு வந்திருக்கு. அது உண்மையான செய்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எடப்பாடி வந்து சந்திக்கலாம்னு சொல்லி போன் பண்ணி பேசினதாக திரு சீமான் அவர்களே சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அது நடக்குதோங்கிற ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். பட் அது நல்ல வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். நான் வந்து அதை தவறாக ஒன்றும் நான் சொல்லலை.
ஏன்னா அவர் வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு 10 தொகுதிகள் வாங்குவார், பாட்டாளி மக்களுக்கு ஒரு 10 தொகுதி, 20 தொகுதி போனாக்க அவங்க ஒரு 20 தொகுதியில் நின்றாங்கன்னா ஏதோ எங்களை அசைச்சு பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? சரி, அவங்க முடிவு பண்ணாங்களா இல்லையா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க? நான் முடிவு பண்ணலை, பட் அதுதான் நடைமுறை சாத்தியம். அதுதான் இல்லை, வழக்கமாக இதை வந்து நாங்கள் தான் செய்வோம். பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க தான் சும்மா, அதாவது சின்னதாக புகையும் நம்ம பெருசாக உருவாக்குவோம். அதை நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோன்னு தோணுது? இல்லை இல்லை, எங்க செவிக்கு வந்தது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து இதில் ஒன்றும் தவறான செய்தி இல்லையே? இது இல்லை இல்லை, ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு, அதை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன், ஒரு ஆரோக்கியமான தகவல். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயமும் கூட கேள்விப்பட்டேன், அது நம்ம வந்து ஊடகத்தில் சொல்ல முடியாது, அது வந்து மாப்பிள்ள சாரை வந்து நம்ம காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால அது உங்களுக்குள்ள பர்சனல். ஆமாம், பர்சனல். தனியாக ஃபோனில் பேசி? ஆமாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, ஓகே. ஒரு முக்கியமான செய்தியும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் சீமான் அவர்கள் எந்த ஒரு கட்சியோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அவர்களாக வந்து சேர்ந்தாங்கன்னா என் பின்னாடி பயணிக்க தயாரா இருக்கேன் அப்படின்றதா சொல்லியிருக்காரு. பார்ப்போம், எதுவும் எப்போ. அது யாருக்கு சொல்லியிருக்காரு? விஜய்க்கு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து என்னோட வந்தாருன்னா அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு ஊடகத்துல கேள்விப்பட்டது வந்து விஜயுடைய ரசிகர்கள்லாம் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் பேசுகிறாங்க. அதாவது வந்து எல்லாம் கப்பேன் குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி பழமொழி தான், வேற என்ன. சரி, அது அரசியல் எதுவும் எப்போ வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அது நாகரிகமாக போச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எடப்பாடி அவங்க மேடத்தோட ஜெயலலிதா அம்மாவுடைய பிசர்விஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டியினுடைய ஃபைலு, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய ஃபைலு, இந்த ரெண்டு ஃபைலுமே திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு கவர்னரு. அந்த ஃபைலையும் பாஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அது கூட தெரியாமல் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவர் குத்து விழுந்த ரெக்கார்டில் சொன்ன மாதிரியே திரும்ப 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 இதுக்கு என்ன அவசரம், இதுக்கு என்ன அவசரம், இப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோமே, வழக்கு வருதே வழக்கு வருதே வழக்கு வருதேன்னுக்கிட்டே இருந்தார். அதுக்கு எல்லாருமே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணார், அந்த வழக்கத்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தடார்னு என்ன பண்ணார், இதை வந்து குண்டாஸ் போட்டது பற்றி பேச ஆரம்பித்தார் திருவண்ணாமலையில். ஸோ அவள் பேசினோடனே அது, அதாவது சப்ஜெக்ட் என்னன்னா இதுதான் சப்ஜெக்ட், இந்த 10 ஃபைல்களை திருப்பி அனுப்பணும் கவர்னர்கிட்ட இருந்தோம், அதுக்கு தான் சட்டமன்றம் கூட்டப்பட்டது, அதுதான் விவாதிக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் போனவுடனே அதை இது பண்ண, நீங்கள் கேட்குறதும் சரிதான், சட்டமன்றத்தில் அன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் மாண்பு, அதுதான் பேசணும் அப்படின்னு. ஆமாம், இதை வேற எங்கதான் பேசுறது? ஊடகங்கள்லயும் டிவி சேனல்கள்லயும் விவாதங்கள்ல பெரும்பாலுமாக இந்த டாபிக்கே எடுக்கவே இல்லை, இன்னை வரைக்கும் எடுக்கல. எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு பிரஸ் மீட் போட்டு பேசட்டும், ஏற்கனவே பிரஸ் மீட்ல பேசிட்டாரு, ஏற்கனவே அவங்க ஊடகத்துல அவர் பேசிட்டாரு, அவங்க ஊடகத்துல அதுக்கு வந்து நேர்காணல் எல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப அதை போய் சட்டமன்றத்துல பேசணும்னா சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு சில நாம்ஸ் இருக்கு. இது ஒன்லி ஃபார் இந்த 10 அஜெண்டாக்களை திருப்பி அனுப்புறதுக்குரிய வேலை தான். அடுத்த சட்டமன்றம் கூடும் போது இவர் முறைப்படி இந்த மாதிரி இந்தந்த தீர்மானங்கள்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் கொடுத்தாருன்னா அந்த தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு விவாதிக்கப்படும். அதுதான் மரபு. இவர் முதலமைச்சராக இருந்தவர் தானே, இவருக்கு தெரியாதா என்ன? கரெக்ட் தான், அவரும் அவர் தவறுதலாக சில பேசினது அதற்கும் சபாநாயகர் அவர்கள் பதிலடியும் கொடுத்துருந்தாரு, அதையும் நம்ம பார்த்தோம். சில விஷயங்கள் எங்களால் நேரில் பார்க்க கூட முடியல, லைவை வேற நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க எடப்பாடியார் பேசும்பொழுது. கண்ணே, அது வந்து சப்ஜெக்டில் இல்லாத விஷயங்களை பேசும்போது மைக்கை ஆஃப் பண்ணுவோம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அது அவருக்கு உள்ள சபாநாயகருக்குள்ள அதிகாரம், அதை யாரும் நம்ம சீஃப் மினிஸ்டரோ நானோ கட்டுப்படுத்த முடியாது. அது அவருக்குள்ள அதிகாரத்தை அவர் உபயோகப்படுத்துறாரு. சரி, நம்ம விவாதத்துக்குள்ளாரே நுழைஞ்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன். சொல்லுங்க, நீங்கள் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்கன்னு கூட கேள்விப்பட்ட, அதுக்கு முதல்ல ராவணா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. சிறப்பாக உங்கள் சினிமா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. விவாதத்துக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த திருவண்ணாமலையில் நடந்த போராட்டத்தை நொட்டி அதற்கு குண்டாஸ் போட்டு திருப்பி அதை வாபஸ் பெறப்பட்டது பற்றி பேசியிருந்தோம். ஏன் முதல்ல குண்டாஸ் போடணும், அதை ஏன் வாபஸ் வாங்கணுங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே பல யூடியூப் சேனல்களையும் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. மறுபடியும் நானும் அதான் கேட்குறேன், ஏன் போடணும், ஏன் எடுக்கணும்? அதாவது கண்ணே, அந்த இடத்துல வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஏவா வேலுக்கு அங்கே இடம் இருக்குது, ஏன் அந்த இடத்துல வந்து தொழில் பேட்டை ஆரம்பிக்கக்கூடாதான்னு.
அவருக்கு இருக்கிறது 45 ஏக்கரா. ரெண்டாவது அந்த இடத்த பயபிள் இல்லை. உங்களுக்கு ஒரு தொழில்பேட்டை ஆரம்பிக்கணும்னா ரோடு இருக்கணும், அக்சஸ் மற்ற வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, அது இதெல்லாம் பல இது இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் அந்த தொழில்பேட்டை அங்கே அமைக்க முடியும். இந்த தொழில்பேட்டை அங்கே அமைஞ்சதுன்னா குறைந்தபட்சம் ஒரு 5000 முதல் 10000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். இப்போ அங்கே வந்து இப்போ அந்த மாவட்டத்திலேயே வந்து விவசாய நிலத்தை அதிகமாக இதுவரை எதுவும் அரசாங்கம் கையகப்படுத்தலை. இதுதான் முதல் முறை, சரிங்களா? இந்த முதல் முறையில் அங்கே விவசாய நிலங்கன்னு சொன்னாக்க மொத்தமே 40 ஏக்கரா என்னமோ தான் வருது, மீது எல்லாம் புறம்போக்கு தான். இவங்க புறம்போக்கை இவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, நத்தம் புறம்போக்கு இவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட்டு எப்போ வேணாலும் அந்த லேண்டை அவங்க எடுத்து போடுத்துக்கோ. இந்த இந்த லேண்டுக்குரியவங்களும் பாப்பா வாங்கிக்கிட்டு விளையிட்டான். யார்? நல்ல அந்த 40-50 ஏக்கரா பார்ட்டி இருக்கான் பாருங்க, அவனும் பணத்தை வாங்கிக்கிட்டு விட்டுட்டான். அந்த மீத நத்தம் புறம்போக்கில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த விவசாய தொழிலாளிகளும் அதில் விவசாயம் பண்ண ஆட்களும் அவங்க தான் இந்த 7 நபர்களை வச்சு ரெடி பண்ணி அங்கங்கே ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது. ஏற்கனவே அந்த நபர்கள் மீது பல வழக்குகள் இருக்குது, அந்த நபர்கள் மீது பல வழக்குகள் இருக்குது. அதனால் இவங்க வந்து இவங்க மிரட்டுறது, நீ வா வா வரலேன்னா ஒன்றை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி மிரட்டி தான் அந்த ஆளுகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே உண்ணாவிரதம் உட்காத்தி வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணது. அதுதான் இப்போ நமக்கு தான் தெரியல, சிஐடி போடுறாங்கல்ல, அந்த சிஐடி கொடுத்த சம்மந்தப்பட்ட ஆட்களே இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி குண்டாசு போயிட்டு திருப்பி வாபஸ் வரப்பட்ட அவங்க குடும்பத்தினர் அவர்களெல்லாம் விசாரிக்கும் பொழுது அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை, எங்கள் மீது வற்புறுத்தி எழுதி வாங்கினாங்க, வெயிலுக்கு சைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, வெயில் தரம் சைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, கடைசியில் நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சைன் பண்ண மாதிரி போர்ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. கண்ண, இது எப்பவுமே ஒரு பழமொழி சொல்வான், கீழே விழுந்த மண் ஓட்டலை அப்படின்னு. அந்த கதை எல்லாரும் காலை பிடிச்சி மந்திரி வீட்டில் வந்து கெஞ்சி காலில் விழுந்து கூத்தாடி எவ்வளோ பண்ணி ஐயா சாமி தெரியாமல் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடினதுக்கப்புறம் அவர் அப்பா நான் இதில் தலையிட மாட்டோம்ப்பா, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, போலீஸ் ஆச்சு கலெக்டரை பாருங்கன்னு அவர் விட்டார். அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட போன பின்னாடி கலெக்டர் தான் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அதுக்கப்புறம் சிஎம்மோட பேசி அதுக்கப்புறம் தான் அந்த நடவடிக்கை எடுத்தது, சரிங்களா? இது வந்து இவங்க என்னமோ பேசுறானுங்க, அதுக்கு வேற மாதிரி பேசுவான். நான் போடுற அவசியம் குண்டாசு காரணம், ஏற்கனவே அந்த நபர்கள் வந்து தவறான நபர்கள். தவறான நபர்கள்னா கற்பழிச்சுட்டாங்களா, கல்ல கொள்ளை நீங்க கற்பழிச்சதான் குற்றமா, திருடுனா தான் குற்றமா, கொள்ளையடிச்சாதான் குற்றமா, போராட்டம் செய்வது குற்றமா? போராட்டம்னா இந்த போராட்டத்துக்காக மட்டுமல்ல, இதற்கு முன்பு பல வழக்குகள் அவங்க மீது இருக்கு. பல வழக்குகளும் பல போராட்டங்களை செய்து வழக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக போராட்டம் இல்லையா, திமுக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வழக்கு வந்து நியாயமான வழக்காக இருந்தால் யாரும் அவங்க அந்த அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிருக்கும். எஃப்ஐஆர் அந்த போட்ட சார்ஜ்ஷீட்டு பெண்டிங்கில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு வழக்கு போட்டால் அது வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு, இப்போ இந்த குண்டாஸ் போட்டோம் அது வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு, இப்போ இனி அவங்க குண்டாஸ் கைதிகிட்டு சொல்ல முடியாது, சரியா? ஆனால் ஏற்கனவே அவங்க மேலே போட்ட சார்ஜ்ஷீட் பெண்டிங்கில் இருக்குல்ல, முன்னே உள்ள வழக்குகள்லாம் பழைய குற்றவாளிகள் தானே. ஸோ பழைய குற்றவாளிகள்ங்கிறதுனால தான் அவங்க குண்டாஸ் போட முடியும். மொதல் எழுத்துக்கு போட்டாலே குற்றவாளிகளா? கண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ கண்ணே, அதாவது இந்த குண்டாஸ் போடுறது வந்து எடுத்த உடனே ஒரு நபர் மீது குண்டாஸ் போட முடியாது, குறைந்தபட்சம் ஒரு 2-3 எஃப்ஐஆர் இருக்கணும். 2 இல்லை, அவன் இருந்தால் கூட 2-3 வழக்காவது பதிவாகிருக்கணும் அவங்க மீது, அப்போ தான் குண்டாஸ் போட முடியும். அந்த பேசிக் நாலேஜே தெரியாமல் தான் இங்கே இருக்க ஊடகங்கள் எல்லாம் குலைக்கிறீங்க. 6 பேரும் அப்போ 6 பேருக்கு முன்னாடியே பல பல வழக்குகள் இருந்து 6 பேருக்கு குண்டாஸ் போட்டுருக்கு. 7 பேர், 6-1 7 பேருக்கு மேலே இருந்ததுனால தான் போட்டிருக்கு. 20 பேரை அரெஸ்ட் பண்ணது, புரிஞ்சுக்கோங்க, அரெஸ்ட் பண்ணது 20 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் விசாரணை பண்ணி என்கொயரி பண்ணிட்டு 13 பேரை விடுதலை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 7 பேர் மேல 6 பேரை குண்டாஸ் போட்டு அவங்கள விடுதலை பண்ணியாச்சு. ஒருத்தர் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கு. சரி, குண்டாஸ் எதுக்காக முதல்ல போட்டோம்? போராட்டம் செய்வது, அரசு இந்த விஷயத்துக்காக மட்டுமல்ல, இது வந்து போராட்டம்னா அவங்க போராட்டம் பண்ணலாம், இந்த போராட்டத்தை தூண்டி விடுறதுங்கிறது பெரிய அஃபென்ஸ். நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம், ஜெயலலிதா மேடம் இருந்த ஆட்சி காலத்தில் நமக்கு வந்து இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எவ்வளோ நாள் போராட்டம் நடந்துச்சு? 100க்கும் மேற்பட்ட நாள்கள் நடந்தது. 100க்குள்ள வருஷம்,
வருஷக்கணக்காக நடந்துச்சு. கடற்குள்ள தண்ணியில் இறங்கி எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, சரிங்களா. போலீஸ் எவ்வளவோ பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க, எவ்வளோ வழக்குகள் போட்டாங்க, என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கவர்மெண்ட்டை ஏற்றி என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டுங்கிறது பெரிய மிஷினரி. அந்த மிஷினரியை ஏற்றி கூடாங்குளத்தை அந்த ஆள் கிட்டத்தட்ட பந்தலை போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடையும் போட்டான். எங்கேருந்து தான் அந்த புண்ணியவாளனு காசு வந்துச்சோ தெரியல, அவ்வளவு எடுத்து பண்ணான் அந்த தாடிக்காரர். பட் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அது ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு இப்போ தேர்டில் இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, அதுவும் இப்போ ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் சரி, நீங்கள் சொன்னீங்க போராட்டத்தை தூண்டியது தவறு, போராட்டத்தை தூண்டியிருக்காங்க, நல்லா கைது பண்ணியிருக்கோம். போராட்டத்தை தூண்டிவிட்டு தவறாக அங்கே நடவடிக்கை இருந்ததுனாலையும், ஏற்கனவே அவர்கள் மீது எஃப்ஐஆர் பெண்டிங் ஃபைல் பெண்டிங்கில் இருந்ததாலேயும் தான் குண்டாஸ் போடப்பட்டது. இதே திருவண்ணாமலையில் இதே அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் 2020 திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றதா இல்லையா? நடந்துச்சு. அப்போ யார் தூண்டிவிட்டது? யார் மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய வைத்தது? எட்டு வழிச்சாலைக்கு யார் தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய பாருங்க, எட்டு வழிச்சாலைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணலை. ஏன்னு கேளுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டோம், விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிப்பு இல்லாமல், விவசாய நிலங்கள் அதிகமான முறையில் பாதிப்பு இல்லாமல் பக்கத்தில் ஒரு இது இருக்குது, கரடு. அதாவது கரடுன்னு அங்கே சொல்லுவோம், இங்கே சின்ன குன்றுகள், அந்த குன்றுகள் வழியை வந்து உடைச்சி அதில் போகலாம். அப்படி போகும்போது 2/3 வந்து அந்த இதில் போயிடுது, 1% தான் இதில் வரும். அப்போ கொஞ்சம் பேர் தான் இதில் பாதிக்கப்படும், அதுவும் கொஞ்சம்தான். ஒரு போகும்போது 30 அகலத்துக்கு தான் வந்து பாதிக்கப்படுமே தவிர அதிகமாக வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வரைபடமே போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம், அப்போதைய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம். அவங்க அதை உசாதீனப்படுத்திட்டாங்க, ஆகையினால தான் அது அந்த பிரச்சனை வந்தது, அதோட அப்படியே நிப்பாட்டியாச்சு. அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மொத்த திட்டத்தையும் எதிர்க்கலை? மூன்றாவது சுரங்கம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தவே கூடாது அப்படின்னு திரு MRK பன்னீர்செல்வம் தலைமையில நெய்வேலியில போராட்டம் நடந்தது எதிர்கட்சியாக இருக்கும் போது. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதை பற்றி சட்டம் பண்ணவே இல்லை, நிலத்தை கையகப்படுத்தி பேசுற. நீ யாரு அதை இது பண்ணது, நிலத்தை கையகப்படுத்தினது? யார் கையகப்படுத்துறாரு? அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு உட்காந்து பேசுனா முன்னாடி ஸ்டடி பண்ணிட்டு வரணும். அது ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே அதை அக்யூர் பண்ணி அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணி டாக்குமெண்ட் போராட்டம் நடத்த பாரு. அதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நான் சொல்றேன், பாருங்க போராட்டம் இங்க பாருங்க, MRK பன்னீர்செல்வம் தலைமையில போராட்டம் நடக்கு. அவருக்கு தெரியாதா இது ஜெயலலிதா அம்மா பீரியட்ல நடந்தது, அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? யாருக்கு? MRK பன்னீர்செல்வம் திமுகவுக்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியும், தெரியும். அவங்க வந்து பர்தரா தான் இழுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர அந்த எடுத்த நிலத்தை ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து அதை NLC ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த நீங்கள் சொல்லுவீங்க ஏற்கனவே பொக்கலினை விட்டு இடித்தாங்க தொடச்சாங்கன்னு, நம்ம வந்து பண்ணலை அந்த வேலையை. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஏற்கனவே 10 முன்னாடியே வந்து அதை கையகப்படுத்தியாச்சு, அவங்களுக்கு டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட் பண்ணி NLC கொடுத்தாச்சு. அந்த லேனம் அது வந்து இம்மிடியட்டாக அவங்க வேலை ஆரம்பிக்காதனால தர்சாக இருந்ததுனால அங்க இருக்கக்கூடியவங்க அதை வந்து வேலை பண்றேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க விவசாயம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க NLC அனுமதி கொடுத்துச்சு. இப்போ NLC வந்து அது அவசரமா தேவைப்படுது. ஏற்கனவே நீங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி நோட்டீஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க, யாரும் உள்ள நுழையக்கூடாது. அவர்களுக்கு சாதகமா பேச மாதிரி தெரியுது. ஏற்கனவே 10,000 ஏக்கர் எடுத்து சும்மா தான் வச்சிருந்தாங்க. புரிஞ்சுக்கோங்க, 10,000 ஏக்கரை எடுத்தா பூமிக்கு அடியில தான் நிலக்கரி வெட்டி எடுப்பாங்களே தவிர மேல தரையில வெட்டி எடுக்க மாட்டாங்க. பூமிக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாக்குறதுக்கு அது வந்து அப்படியே எம்டியா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து அதை கையகப்படுத்தலை. கையகப்படுத்தது ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில். அந்த ஆட்சி காலத்தில் கையகப்படுத்தி தரிசாக வச்சுருந்ததுனால இவங்க விவசாயம் பண்ணதுனால அவங்க அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே இந்த முறை வந்து நாங்கள் அதில் வேலை நடக்குது, நீங்கள் அதை யாரும் வராதிங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க.
சொல்லியும் அத்துமீறி அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டாங்க. விவசாயம் பண்ண உடனே அது கொஞ்சம் மறுபடியும் நிலம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கலெக்டருக்கு லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி அந்த நிலத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், இவங்களால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அதனால் எங்களுக்கு போலீஸ் பந்தோஸ்து கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரினுடைய அடிப்படையில் நம்ம போலீஸ் பந்தோஸ்து கொடுத்தோம். அது மட்டும்தான் நம்ம வேலை. இப்போ ஒருபடி மேலே போய் நம்ம அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, பண்ணியிருக்க கூட என்ன சொன்னாங்கன்னா, எம்ஆர்கே என்ன சொன்னாங்கன்னா, ஏக்கருக்கு அந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு லாஸ் வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு 30,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் நம்ம சொன்னாரு, அந்த பிரச்சனை நடக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டார். அட ஜெயலலிதா பீரியட்ல நடந்த விஷயம் அது சரியா. ஆகையினால் ரெண்டாவது வந்து இப்போ அது நம்ம சொன்னது, அவர் எம்ஆர்கே சொன்னது 30 ரூபா சொன்னார், நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 40 ரூபா சொல்லிட்டாரு, இப்போ அதில் இருக்கவங்களுக்கெல்லாம் 40 ரூபா மேனிக்கு பட்டுவாடா நடந்துகிட்ருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து, நம்ம கவர்மெண்ட்டு தான் இந்த இதை பண்ணுது, இந்த சலுகையை பண்ணுது. ஏன்னா ஒரு விவசாயி வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க எந்த இருக்கிற மாடு கண்டுகளை விற்று அதை விவசாயம் பண்ணி அதிலேருந்து வரட்டும் அப்படின்னு நினச்சிருப்பான். ஸோ அவன் கையில் காசை வாங்கி அவன் என்ன மடியில் விவசாயிகள், உண்மையிலே விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது என்று வருத்தப்படக்கூடிய கட்சி திமுக, அதை நான் ஒத்துக்கிறேன். தேர்தல் அறிக்கையிலையும் 43rd தேர்தல் அறிக்கையும் அதான் சொல்லியிருக்கீங்க, விவசாயிகளின் ஒப்புதல் இன்றி, விவசாயிகளுக்கு அவர்கள் விருப்பம் இல்லை என்றால் அவங்க நிலத்தை நம்ம எடுக்கவே போறதில்லை, அதுக்கு எடுக்கக்கூடாது, அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அதுக்கு நேர்மாறாகத்தான் திருவண்ணாமலையில நடந்த சம்பவம். அதுக்கு நீங்க சொல்றது மிக பாருங்க, அது 1000 பேர்ல 263 பேர் வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு கொடுக்கும் போது அவர்களுக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணும், செவி சாய்க்கணுமா வேண்டாமா? இங்க பாருங்க, மெஜாரிட்டி 80% நிலங்கள் கொடுத்துட்டாங்க, மீதம் 20% தான். இந்த 20% நிலத்துக்கு 100 ரூபாய்க்கு 300 ரூபாய் கொடுக்குறோம், புரிஞ்சுக்கோங்க. அதுவும் வேண்டான்றாங்களே. இங்க பாருங்க, அது அது யாரு தெரியுமா, பிஜேபி காரனும் அதிமுக காரன் ரெண்டு கட்சிக்காரனும் செய்யற சூதாட்டம் அது. நீ புரியாம ஏதோ வச்சுக்கிட்டு ஊடகத்துல கேள்வி கேட்டு, நீங்க எதிர்கட்சியா இருந்து அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? இங்க பாருங்க, நாங்க அதை சொன்னோம் இதை சொன்னோங்கிறது இல்ல, அரசாங்கம் இது மாதிரி வேலைகளுக்கு இடத்த அக்யூர் பண்ணும்போது அன்னைக்கு நாங்க ஒன்னும் விட்டு கொடுத்து தான் போவோமே தவிர பெருசா ஒன்னும் பண்ணிட முடியாது. நியாயமான கோரிக்கைகளுக்கு நம்ம செவி மடிச்சு தான் ஆகணும். அதிமுக ஆட்சியில ஒவ்வொரு திட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து திமுக போராட்டம் நடத்தியதா? அதிமுக ஆட்சியில அப்ப அவங்க செய்யக்கூடிய விதம் வந்து நம்ம தட்டி கேட்காம இருக்க முடியுமா? எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு தான் எதிர்கட்சி. இப்ப எடப்பாடி தட்டி கேட்கிறாருல, எங்களை கேட்கிறாருல கண்ணா, அவர் கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் கேட்கிறாரு, கேட்கட்டும், கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, கேட்கட்டும். ஆனா அங்க போராட்டம் பண்றவன் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன், இவங்க ரெண்டு பேரும் தான். அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு, வீம்புக்காக செய்யறான். அதுல இன்னொரு படி போய் எங்காலும் அதுல 3 பேர் இருக்கான், பட் அவன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கான், அந்த மாவட்ட செயலாளரும் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சத்தம் போட்டு, சரிங்கண்ணா என்ன நாங்க ஒதுங்கிடறோம் கொடுத்துறோம் அப்படின்ட்டானுங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நடக்குங்கண்ணு, எல்லா இடத்துலயும் நடக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு குடும்பத்துல பிரச்சனை இல்லையா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இல்லையா, குடும்பத்துல அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லையா, தீர்மானத்தை கொடுக்கறோம், நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுக்கறோம், அது கொடுத்துட்டு அதுக்கு மாறாக நடக்கறதுதான் பிரச்சனை. இங்க பாரியா கேட்பாங்க, இங்க பாரியா பொண்டாட்டியே நான் வந்து சினிமா கூட்டிட்டு போறேன் நீ சொல்லிருப்ப, உனக்கு இங்க வேலை பழுவா இருக்கும், பொண்டாட்டியை சினிமா கூட்டிட்டு போக முடியாது, நீ சினிமா கூட்டிட்டு போறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தியா, ஏன் கூட்டிட்டு போலேன்னு அது உன் கூட சண்டைக்கு போட்டா நீ என்ன செய்யணும்? நாளைக்கு கூட்டிட்டு போவேன், நாளைக்கு கூட்டிட்டு போவேன்னு அப்படியே சொல்லுவா, மறுநாளும் முடியல. இது அதுதான், இது மாதிரிதான் எல்லாமே கூட்டிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி நாங்களும் அதுல வந்து அந்த தொழிலாளிகளுக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம். கேட்பது எங்க விளை நிலத்தை நாங்க பாரம்பரியம் பார்த்த நிலத்தை நீங்க இங்க பாரு, இங்க பாரு, சட்டம் புரியாம பேசாத, எந்த நிமிஷமா இருந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு தேவைன்னு சொன்னா கொடுக்கத்தான் சொல்ல முடியாது. உண்மையிலே சட்டப்படி நடக்கணும், சட்டம் இயற்றி அதுக்கு கேக்குறாங்க, நிலம் கேக்குறாங்க, கொடுக்கணும். ஓகே, நம்ம வாக்குறுதியில என்ன கொடுத்தோம், நம்ம கொடுக்காம இருக்கலாமே. வாக்குறுதியில தான் 80% கொடுத்துட்டான்,
20% கொடுக்கல. நாங்கள் என்ன அதை எடுத்து நாங்கள் என்னமோ வேறு யாருக்காவது அதானிக்கோ அம்பானிக்கோ நாங்கள் பட்டா போட்டு கொடுக்க போகிறோமா? நாங்கள் அதானிக்கு அம்பானி கொடுக்கல. இந்தியாவிலேயே இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் தான், மொத்தம் 10 தொழிலதிபர்கள், அதில் ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி வந்து அதானி, அதுக்கு அடுத்து தான் ரிலையன்ஸு. ஸோ அதனால் வந்து இவங்கள தான் அந்த ஆள் வளர்த்து விட்றான் கார்பரேட் பெரிய கம்பெனியை. நம்ம அப்படி கிடையாது, இதெல்லாம் சிறு தொழில்கள் தான். சரிங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல கூட அதானிக்கு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கிறதா? ஏன்னா இங்க பாரு, நமக்கு சில ஒர்க் வந்து அவங்க கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து இப்ப எல்என்டிக்கு சில ஒர்க் கொடுக்குறோம். இப்ப நேரு ஸ்டேடியம் கட்டினாங்களே, அது என்கிட்ட மேடம் முத என்ன பண்ண சொன்னாங்க, என்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு, அதனால என்னால பண்ண முடியாதுமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்களே ஒரு யோசனை சொன்னாங்க, யாரு இங்க வந்து பெஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னாங்கம்மா, எல்என்டி தான் பெஸ்ட், அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, உடனே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எல்லாத்தையும் கலந்துருக்காங்க, எல்லாம் எல்என்டி சொன்னதுனால எல்என்டி கொடுத்தாங்க. சரிங்களா? வெறும் 700 கோடியில் கட்டினதான் நேரு ஸ்டேடியம், அவ்வளோ பெரிய ஸ்டேடியம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து கண்ண, இப்போ நம்ம இப்போ அதே மாதிரி அதானிக்கு வந்து நம்ம 800 போர்ட்டை பட்டா போட்டு கொடுத்துட்டான் தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்னே சொல்றீங்க. ஆமா, பட்டா தான் போட்டு கொடுத்துட்டான். 2000 ஏக்கர் 5000 ஏக்கர் செய்யறாங்க. 5000 ஏக்கர்ல விரிவாக்கம் செய்யறான் வழக்கண்ணே, சும்மா இல்லையா? ஏற்கனவே குஜராத் போட்டோ கொடுத்தான், என்ன பண்ணா 32,000 கோடிக்கு உள்ள கிரைன் அங்க வந்துச்சு, புடிச்சான் போர்ட்ல, புடிச்சான்ல 32,000 கோடிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஆச்சு? புடுங்கினானா மத்திய அரசு? என்ன பண்ணா மாநில அரசு, குஜராத் மாநில அரசு என்ன பண்ணுச்சு? குஜராத் போர்ட்டு, அவன் அதானி போர்ட்டு இருக்கிறதுலயே இந்தியாலேயே மிகப்பெரிய போர்ட்டு அதானி போர்ட்டு இருக்க குஜராத் போர்ட்டு தான், அதான் அவன் கையில கொடுத்துட்டான். அவன் அங்க கடத்தல வியாபாரம் பண்ணான், அது இப்ப ஒண்ணுமே காணுமே. என்ன ஆச்சு? 32,000 கோடி என்ன ஆச்சு? அந்த கிரைம் என்ன ஆச்சு? சரி, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 40 MPs அவங்க அங்க இருக்காங்க, அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு திமுக எம்பிக்கள் தான் டெல்லியில ஆதிக்கம் செய்யறாங்க தமிழ்நாட்டுல இருந்து. நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதே மத்திய அரசு இங்க பாரியா, ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? இங்க பாரு, மத்திய அரசு ஏத்தி ஏத்தி எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் கொடுக்க கொடுக்க பேச பேசத்தான் இப்ப ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லி, ஊழல்னு சொல்ல ஸ்பெக்ட்ரம்ல அதுல என்ன சொன்னான, சிஏஜி அறிக்கையில என்ன சொன்னான்னா, இதுல வந்து தவறு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு, தெரிய வருது, இருக்குன்னு கூட சொல்லு, தெரிய வருதுன்னு தான் கொடுத்தான். அதுக்கே வந்து மத்திய அமைச்சர்ல இருந்து அவர் விலகினாரு, அந்த அம்மா கனிமொழி இவங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. இப்ப இப்ப அது கோர்ட்ல போய் அவரே வக்கீல் வைக்காம ராஜாவே வாதாடி அது தீர்ப்பு ஆகி போச்சு. தீர்ப்பு எப்படி ஆச்சு? விடுதலை ஆயிடுச்சு. எப்படி விடுதலை ஆச்சு? உரிய ஆதாரங்கள் இல்லை, கிடைக்கப்படவில்லை, ஆதாரங்கள் சமீபத்தில் விடுதலை பண்ணாங்க. ஆமா, விடுதலை யார் பீரியட்ல பண்ணாங்க? விடுதலை யார் பீரியட்லயா பண்ணாங்க? இந்த அப்புறம் என்ன என்னமோ காங்கிரஸ் பீரியட்ல விடுதலை பண்ண மாதிரி, என்ன நாங்க உள்குத்து பண்ண மாதிரி பேசுறீங்க? அப்ப இதுல என்ன உள்குத்து பாரு, அதெல்லாம் ஒரு மசுரம் இல்ல. வெளியில சும்மா இவன் பண்ற அநியாயம் அக்கிரமம், 24,500 கோடி வந்து வரா கடன் நீக்கி இருக்கான். மத்திய அரசை எதிர்த்தாங்கன்னா கடல் கூட ஒழுங்கால அளவு தண்ணி தான், புரிஞ்சுக்கோ. துணிஞ்சவனுக்கு எதுவுமே இல்ல, பயம்ங்கிறத இல்ல, பயம் என்பது எங்களுக்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, ஜென்மத்துக்கு இல்ல, எங்களுக்கு எந்த நாய கண்டு பயம் இல்ல, புரிஞ்சுக்கோ. நாங்க எதுக்கு பயப்படணும்? அடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாணவர் அணியும் இளைஞர் அணியும் மருத்துவர் அணியும் சேர்ந்து கையெழுத்து இயக்கம், நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கையெழுத்து இயக்கத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கையெழுத்து, ஒரு 50 லட்சம் கையெழுத்து போட்டால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒரு சாத்தியக்கோரி இருக்கு அப்படின்னா, நான் 2 கோடி கையெழுத்து வாங்கித்தரேன், டாஸ்மாக்கை நீங்கள் மூடிடுவீங்களா அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நியாயமான கேள்வியை கேட்கிறார். என்ன இங்கே பாரு, பண்ணிடுவீங்களா? அன்புமணி ராமதாஸ், அவர் கூட்டணி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவர் அப்பாவும் அவரும் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மா கூட வச்சாங்கல்ல, அப்பயே அந்த அம்மா தானே அரசு உடைமை ஆக்குனாங்க, அரசு பாராக டிக்ளேர் பண்ணாங்க, அப்போ பேசுறது அப்போ தானே இவர் டொபாக்கோவுக்கு வந்தார், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு மத்திய அமைச்சராக இருக்கும்போது தானே அது நடந்துச்சு, அப்போ கேட்டுக்கலாம்ல, எதுக்கு இப்போ வந்து கேட்குறாரு? எதுக்கு அப்போ கேட்குறாரு? அப்போ கேட்க வேண்டியதானே. சரி, இப்போ ஒரு ஞான உதயம் பிறந்துருச்சு, கேட்குறாரு. இங்கே பாரு,
ஞானோதயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இங்க பாரு கேட்டதுக்கு பதில் தான் நாங்க படிப்படியா மூடிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 500 கடையை மூடி இருக்கோம். இப்ப ஏற்கனவே இந்த பார் லைசன்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க ஆட்சி காலத்துக்குள்ள அதெல்லாம் முடிச்சிருவோம். புது புது பியர் பாட்டில் எல்லாம் வருது. ஏப்பா அவன் கம்பெனிக்காரன் புதுசா ஒரு பீடு ஒரு பேரை வச்சு ஒரு பீரை தயார் பண்ணி அனுப்பிச்சானா அது பெரிய தப்பா? புதுசா வரும்போது கட்சி சார்பில் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் ஒன்று வச்சிருக்காரு, அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? கண்ணு அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்க? சரி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களா இல்லையா? அவங்க அவங்க இருந்து வருதா? இங்கே பாரு அங்கேருந்து 15-20% தான் வருது, மீதம் 80% வெளி மாநிலங்களுக்கு தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஏன்னா அது இன்னும் இப்போ கூட இப்போ பேசியிருக்காங்க, இன்னுமே சப்ளை கூட இங்கே எங்களுக்கு இன்டர்னே போட வேணான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆர்டர் வெளி மாநிலங்கள் ஆர்டர் நிறைய இருக்குது, அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. டிஆர் பால தான் சொல்கிறீங்க, உண்மை அதுதான். இதில் என்ன இருக்குது, உழைச்சி பேச வேண்டியதானே, அதனால ஒரு பெரிய பிசினஸ் இல்ல. 50 லட்சம் கையெழுத்து இயக்கம் என்றது இதெல்லாம் ஒரு வெற்றி பெறுமா? அதெல்லாம் ஏமாற்றுவதற்கான, மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. மக்களுடைய தயவுல தான் நாங்க ஆட்சியில இருக்கோம், மக்களின் தயவு தான் எங்களுக்கு தேவை, உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால மக்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். ஆகையினால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். இல்லை இல்லை, முதலை கண்ணீர்லாம் இல்லை, நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் இன்று கூட ஒரு காணொலியில் பேசியிருக்காரு, அனிதாவை தொட்டு அனிதாவில் இருந்து இன்று புருஷோத் வரைக்கும் ஏதோ ஒரு சில பேர்ல சொல்லி 22 குழந்தைகள் நீட் தேர்வுனாலவே இறந்துருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, டாஸ்மாக்னால எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் இறந்துருப்பாங்க இது நாள் வரைக்கும்? அவர்களை நினைத்துலாம் வருத்தப்பட வேண்டாமா? அவர்கள்லாம் மக்கள் இல்லையா? அவர்களுக்கு வாக்கு இல்லையா? அவங்கெல்லாம் இந்த நாட்டின் பிரஜை இல்லையா? அவங்களை எல்லாம் குடிக்க வேணாம் தானே போர்டு போட்டிருக்கோம், குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்றோம்ல. மாணவர்களுக்கும் நீட் தேர்வு படிப்பதனால் நன்மை உண்டாகும்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நீட் தேர்வை பாஸ் பண்றதுக்கு என்னென்ன சிலபஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுல என்ன? கூறு கெட்ட மனுஷா, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க, கூறு உள்ள அதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அரசாங்கம் வந்து இப்ப நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குது. இப்ப நடுவன் அரசு அந்த என்ன பண்றான், ஒன்றிய அரசு, அவன் வந்து ஊபியில இருக்கவனுக்கும் ராஜஸ்தான்ல இருக்கவனும் மாப்பியில ஊபியில இருக்க நாய்களை எல்லாம் வந்து அதெல்லாம் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஹிந்தியில வந்து 80% ஃபெயில், இந்திய எக்ஸாமினேஷன்ஸ்ல 80% ஃபெயிலு எங்க ஊபியில. அவன் நீட்ல 90% பாஸ் பண்றான், நீட் எக்ஸாம்ல 90% பாஸ் பண்றான். அதே மாதிரி தமிழ் எக்ஸாம்ல அவன் பூரா பாஸ் பண்றான். தமிழே எழுத தெரியாதவன், பேச தெரியாதவன் எப்படி 80-90% பாஸ் பண்ணுவான்? எப்படியா பாஸ் பண்ணுவான்? இதெல்லாம் அவங்க உள்குத்து வேலை பார்க்குறான். எல்லாமே அங்கே இருக்கக்கூடியவனுக்கு ஒன்று ஒருத்தனுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. வேணும்னா உனக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் இப்போ இங்கே டாக்டர் படிக்கிற எவனாவது ஒரு 10 எழுத்து எழுத சொல்லு ஹிந்தியில், அல்லது இதில் வந்து ஏதாவது தமிழில் 2 எழுத்து எழுத சொல்லு. இன்னைக்கு ஒரு ரயில்வேல வேலைக்கு வந்திருக்கானுங்கள டிப்ளமோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் வந்திருக்கான் வட இந்தியர்கள். அவன் எவனுவாவது டிப்ளமோ படிச்சிருக்கானா, உண்மையிலே டிப்ளமோ படிச்சிருக்கானான்னு செக் பண்ணிப்பார். ஒரு நாயும் ஒன்றும் படிக்கலை. ஆனால் வடவர்களை கொண்டு வந்து வேலையில் கொஞ்சம் அமர்த்தணும், இங்கே தமிழர்களை வந்து தலை நிமிந்து நடக்கக்கூடாது, இவங்களை மட்டம் தட்டுறதுக்காக இப்போ வந்து இது பண்ணுறான். அதே மாதிரி நம்ம டாக்டருக்கு நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேப்பரை இழுத்து பிடிக்கிறான். நீங்கள் கம்மலை பார்க்குறான், ஜட்டியை பார்க்கறான், பிராவ கழட்டிட்டு பார்க்கறான், நாய் பயிலுவோ. அங்க வடநாட்டில் எவனை என்ன பார்த்தான், என்னையா பார்த்தான் வடநாட்டில்? அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்களை கொண்டுட்டு வந்து 55 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, 50,000 சீட்டு இருக்கு. இந்த 50,000 சீட்டு நம்ம ஒரு 10 வருஷம் வந்தோம்னா என்னாச்சு, கிட்டத்தட்ட 5-5 லட்சம் டாக்டர்ஸ் நம்ம இதில் உருவாகிடுவான். அதை அவங்க பண்ணக்கூடாது, இவன் பூரா படிச்சு வந்துருவான் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால சதி பண்ணி இந்த இது ஒன்றிய அரசு அவன் பண்ற இந்த வேலை
ஆகையினால இவன் இருக்க வள்ளி நீட்டை ஒழிக்க மாட்டான் அந்த திருடன், புரிஞ்சுக்கோ. அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய இந்தியா கூட்டணி தான் இந்த நீட்டு மட்டும் இல்லை, இந்த ஈடி டூடி கிடி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி சட்ட வடிவங்கள் பண்ணுவாங்க. இனிமே அதாவது இப்ப வந்து அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இந்திய கூட்டணி வரும் பட்சத்தில் இது நடக்கும். ஆமா, இது நல்லா தெரியும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 50 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதன் நோக்கம் இரே, நான் என்ன கேக்குறேன், இல்ல இல்ல அதான் அரசியல் வர வரைக்கும் காலத்துல பிரிப்பதற்காக பண்றாரா இதை? இரியா, நான் என்ன சொல்றேன், என்னைக்கோ வரக்கூடிய பலாப்பழத்துக்காக இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காயை விட்டுற முடியாது. சரி, நாம அதை முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். அதேதான், இது நீ எப்படியும் பொருத்தி பார்க்கலாம். தேர்தல் வரதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா இது எதையாவது ஒன்று போட்டு பண்ணிட்டே போவோம். அது இங்க பாரு தம்பி, நீங்க நாங்க வந்து அரசியல்வாதிகள், நீங்க ஊடகம், எங்க அரசியல் வேலையை நீங்க பார்க்காதீங்க, எங்க வேலையை நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதாவது உருட்டு வேலை, ஏதாவது மடக்கிற வேலையை மட்டும் பாருங்க, மற்ற வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். ஆமா, அந்த வேலையை தான் பாக்குறீங்க. நீங்க தான் உருட்டுறீங்க. தேர்தல் அறிக்கையில கொடுத்தது எல்லாமே இப்ப நாங்க மேக்சிமம் இந்த நீட்டு தேர்வை தவிர மற்றதெல்லாம் செஞ்சிட்டோம். 95% 99% செஞ்சாச்சு, இந்த ஒண்ணுதான் செய்யல. இது ஒண்ணுமே செஞ்சிருவோம், பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பா இப்ப வந்து நிப்பாட்டி வைக்கிறேங்கிற அறிக்கை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஸ்மைல் பண்ணி தான் சொல்றேன், நீட்டை வந்து 1 ஆண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி நடுவண் அரசு இப்ப சொல்லும். இது ஒரு பிரேக்கிங் கண்டென்ட்டாகவே. ஆமா, நிச்சயமா நிச்சயமா. ஆளுநர் அவர்கள் 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு, அது தொடர்பாக வழக்குகளும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கும் போயிட்டு இருக்கு. இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போது நேத்து ஒரு தகவல் வந்திருக்கு. நவம்பர் 13 அன்று முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர் மீது மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒப்புதலை அளித்து விட்டார், 13 அளித்து விட்டார் அப்படின்னு ஆளுநர் தரப்புல வாதிக்கப்படுது. அது தமிழ்நாடு அரசுக்கே தெரியாமலே இருந்திருக்கா அவ்வளவு நாளா? 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசுக்கு தெரியலையா? நீங்க அங்க காலையில வந்ததுக்கு அப்புறம் 1:30 அவர் ஏற்கனவே இங்கிருந்து போகையிலே கையெழுத்து போட்டு வச்சிருப்பார் போல இருக்கு. போய் அங்கே கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் 1:30 தான் நமக்கு வருது ஃபைலு, நமக்கு தெரியாம இல்லை. 13 ஒப்புதல் கொடுத்தா 13 அவர் கையெழுத்து போட்டிருக்காரு, போட்டு நமக்கு அனுப்பிச்சது ஃபைல் எப்போ வந்தது? கையெழுத்து என்னைக்கு வந்தாலும் போடலாங்கண்ணே, ஃபைல் வந்தது. ஆமாக்கண்ணே, அதாவது கெட்டிக்காரத்தனம், அதாவது கெட்டிக்காரன் புழு எத்தனை நாளைக்கு? 8 நாளைக்கு தான், சரியா? ஆகையினால சரி அப்படியே வந்தா கூட இப்ப விஜயபாஸ்கரும் ரமணா மீது தான் அந்த வழக்கு, அது சிபிஐ வழக்கு. ஆனா இந்த சிபிஐ வந்து நடவடிக்கை எடுத்துருமா? சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசு, ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்றிய அரசு உடனே நடவடிக்கை எடுத்துருமா? மிரட்டலுக்காக உபயோகப்படுத்துவான் ஒன்றிய அரசு. திமுக என்ன பண்ண போகுது? திமுக நாங்க வந்து அதன் பேர்ல நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம், வந்த உடனே வழக்கு தொடரப்படும் அப்படின்ட்டு. அது வந்த உடனே நாங்க வந்து தனியா வந்து அதுக்கு வழக்கு போடலாம். அது என்ன செய்கிறாங்கங்கிறது அது கவர்மெண்ட்டினுடைய செயல்பாடு, அதை என்னிட்ட கேட்காதீங்க. இப்போ இந்த ஃபைல் வந்து அது சிபிஐ தான், சிபிஐயை நடவடிக்கை எடுக்கும்படி சிபிஐக்கு இவங்க எழுதுவாங்க முறைப்படி, இந்த மாதிரி இது ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, சிபிஐ நடவடிக்கை எடுக்கலாம். அது தனி வழக்குங்க, தனியாக போயிட்டு இருக்கு, தனியாக போகும். தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு அரசு போட முனைந்ததா இல்லையா அது இப்போ தெரியாது கண்ணு. ஃபைல் முந்தானே தானே வந்திருக்கு, இதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் எடுப்பீங்க, நடவடிக்கை எடுப்பீங்க கண்ணு. இங்கே பாருங்க, ஃபைலு இப்போ தான் வந்திருக்கு. ஃபைல் வந்ததுக்கப்புறம் அதன் மீது சட்டத்துறை ஆட்கள் எல்லாம் அதை கலந்து ஆலோசித்து அது முறைப்படி அது வந்து முதலமைச்சருடைய சட்டத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோல். இதுக்கு காமாட்சி நாயுடு சாதாரண ஒரு உறுப்பினர் கட்சியில், இவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன இது கேட்குறேன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிருந்தாங்க, கைப்பற்றிருந்தாங்க, தொடர் மேற்கொண்டு வழக்கு போடுவதற்கு ஆளுநர் ஒப்புதலுக்காக காத்திருக்கோம்னாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது கண்ணே? அவன் புத்திசாலித்தனமா சிபிஐ இப்போ கூட இந்த வழக்கை, எதை கோடநாடு கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி இந்த ஆளுக்கு பெட்டிஷன் போட்டான். என்ன காரணம்னா சிபிஐக்கு போட்டான், அது அவ்வளவுதான். அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க, சப்போர்ட்டு அவ்வளோதான், அது அவ வராது வெளியில். என்னங்க எனக்கு சிபிஐ மேலேயே ஒரு பெரிய அவநம்பிக்கை உருவாக்குது. உண்மையால் 100க்கு 100 அதுதான், சிபிஐக்கு ஒரு வழக்கு போனால் அவ்வளோ சீக்கிரமாக வராது, வராது. உண்மையை சொல்கிறேன்ப்பா,
இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் சாத்தான்குளம் வழக்கு கூட சிபிஐக்கு போகணும்ன்ட்டு முதல் கேட்டது திமுக தான். சாத்தான்குளம் அந்த லாக்அப் டெத்து நடந்த உடனேயே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது திமுக தலைமையிலாம் திமுக எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்று அவரும் இதே நினப்போட தான் கொடுத்துருப்பாரோ, சிபிஐக்கு போனால் வராது அங்கே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருப்பாரோ? அதாவது கண்ணா ரெண்டு விதம் இருக்குது கண்ணா, அதே ரெண்டே விதம் தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ ஆளுங்கட்சியாக வரும்போது அதை ஆதரிக்கணும், எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதுக்கு எதிர்மறாக ஆளுங்கட்சியானவனே நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இருவேறு கருத்துக்களாக இருக்கிறது பார்வையில். அது வந்து அரசியல் நோக்கர்களுக்கு அது புரியும் சரியா, அரசியலில் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசத்தான் செய்வோம், ஆளுங்கட்சியாக வரும்போது கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்போம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அரசியல் அது எதிர்கட்சினா ஆளுங்கட்சினா அவியல் செஞ்சுக்கிட்டா இருப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்களே. இங்கே பாரு, ஆளுங்கட்சினா அவியல் செய்கிறோமா இல்லை சமையல் செய்கிறோமாங்கிறத பொறுத்து பாருங்க. உடனே நேற்றுக்கு ஃபைல் அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி என்ன நடவடிக்கைன்னு கேட்டால் என்னமோ கல்யாணம் பண்ண உடனே பிள்ளைய பெற்று கொடுக்கலன்னு சொன்னால், அப்போ ஏற்கனவே நிறை மாதமாக இருக்கவளை போய் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா பிள்ளை பெற்றுருப்பான் மறுநாள். நீ இப்போ சின்ன பிள்ளைய போய் ஆளான பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணிட்டு அது 10 மாதம் கழிச்சு பிள்ளை பறக்க வேண்டியதை உடனே பிள்ளை பெற்று கொடுன்னா எப்படி பெற்று கொடுக்க முடியும்? பொறுத்திருந்து பாரியா, பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு நடவடிக்கைகளுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். ராவணாவுக்கு வந்து உங்களுடைய விரிவான பேட்டியை எடுத்த மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் ராவணா வலியுடன். நன்றி.